வணக்கம். யஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். முதலில் இன்றைய செய்திகளின் சுருக்கம். செப்டம்பர் 6 வரை ஊரடங்கு நீடிப்பு. அத்தியாவசிய சேவைகள் அனுமதிக்கப்பட்ட தொழில்துறைகள் இயங்கும், இராணுவ தளபதியின் அறிவித்தல். ஆப்கான் மக்களை கைவிட்டது போல் தமிழர்களையும் அமெரிக்கா கைவிடக்கூடாது. மாணவர்களுக்கான விசேட அறிவித்தல். வைரஸ் தொற்றிலிருந்து மீண்டார் அயித் ரோகணம். மங்கள சமர வீரவுக்கு அஞ்சலி செலுத்த சிறப்பு பூஜைகள் நடத்தியிருக்கின்றார் மைத்திரி. அனாவசியமான ஆக்சிஜன் சிலிண்டர்கள் சேமிக்காதீர்கள். நோயாளிகளுக்கு அதிகமான ஆக்சிஜன் வழங்குவதனால் நிமோனியா நிலை ஏற்பட வாய்ப்புகள். இந்த நாடும் ஊரடங்கு சட்டத்தினால் தீர்வுகள் காணவில்லை என்று ஹெகலிய ரம்பக்கல அறிவித்திருக்கின்றார். பிரிட்டனின் பயணக் கட்டுப்பாடு சிவப்பு பட்டியலில் இலங்கை உள்ளடக்கம். தடுப்பூசிகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விளக்கம். இலங்கையில் சர்வதேச சுற்றுலாத்துறை ஆரம்பம். ரிசார்ட் பதுதின் மாமனாருக்கும் வைரஸ் தொற்று பிணை கோரிக்கை நிராகரிப்பு. மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 8 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார்கள். சீனிக்கு வரிசையில் காத்திருக்கும் மக்கள். ரிசார்ட்டின் விடுதலையின் கட்சியில் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பங்கு. பிரதமரின் உடல்நிலை குறித்து வதந்தி யோசித பதில். கொழும்பு திருச்சி சிறப்பு விமான சேவைகள் ஆரம்பிக்கப்படுகின்றது. அரசாங்கம் செய்கின்ற பைத்தியக்கரமான செயல்களுக்கு நாங்கள் பொறுப்பு கூட முடியாது. அரசின் நிவாரண வளங்களில் கூட மனிதாபிமானம் காணவில்லை. சஜி பிரேமதாசா. வாருங்கள், இன்றைய தகவல்களின் விசேட தகவல்களை தொடர்ந்து பார்ப்போம். வைரஸ் தாக்கத்தினால் தனிமைப்படுத்தப்பட்ட குடும்பங்களுக்கு இதுவரை வழங்கப்பட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் உள்ளடக்கிய 10,000 ரூபாய் பெறுமதியான நிவாரணப் பொதியை மட்டுப்படுத்தி நேர்த்தி கொடுக்கப்பட்ட நபர்களுக்கு மட்டும் நிவாரணப் பொதியை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. குறிப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு இவ்வாறு வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதனூடாக அரசாங்கத்தின் மனிதாபிமானமற்ற தன்மையை விளங்கிக் கொள்ள முடிகின்றது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜி பிரேமதாசா குறிப்பிட்டுள்ளார். நாட்டு மக்களுக்கு தியாகம் செய்யப்பட வேண்டும் என்றும் அரசாங்கம் குறிப்பிடுகின்றது. ஆனால் வைரஸ் அச்சுறுத்தல் தொடங்கிய நாட்களிலிருந்து மக்கள் செய்த தியாகங்களை அரசாங்கம் பார்க்கவில்லை. அரசாங்கம் செய்கின்ற பைத்தியக்கரமான செயல்களுக்கு நாங்கள் பொறுப்பேற்க முடியாது இராஜ். அரசாங்கம் செய்கின்ற பைத்தியக்கரமான செயல்களில் நாங்கள் பொறுப்பேற்க முடியாது. தேசிய இளைஞர் பிரிவிலிருந்து பதவி விலகி இருக்கின்றார் ராஜ் வீரரட்னம். நாடு ஊழல் மிகுந்த நாடாக காணப்படுகின்றது. துயரமான நிலையில் உள்ள இதனை மாற்றுவதற்கு எத்தனை தலைமுறை எடுக்கும் என்பதை கற்பனை செய்து கூட பார்க்க முடியாமல் உள்ளது. 2019 நாட்டில் காணப்பட்ட நிலைமை காரணமாக நாட்டில் முன்னோக்கி நகர முடியாது என்பதனால் ஜனாதிபதியாக கோதபாய ராஜபக்சவை கொண்டு வர வேண்டி இருந்தது. ஆனால் இது ஒரு தவிர்க்க முடியாத விடயமாக காணப்பட்டது. அதை நான் செய்தேன். இதற்காக தற்போதைய அரசாங்கம் செய்கின்ற பைத்தியக்கரமான விடயங்களுக்கு எல்லாம் என்னை குற்றம் சாட்ட முடியாது. நான் மகிந்த ராஜபக்சவின் மகனால் தாக்கப்பட்டேன் என்று 3 குழு பொய்யான தகவல்களை பரப்புகின்றது. மக்களை ஏமாற்றி தங்கள் இலக்குகளை அடைவதற்காக இவர்கள் இவ்வாறு செய்கின்றார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு திருச்சி சிறப்பு விமான சேவை ஆரம்பிக்கின்றது. கொழும்பு திருச்சி விமான சேவைகள் மீண்டும் தொடங்குகின்றது. வைரஸ் தொற்றையடுத்து கடந்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் விமான சேவைகள் நிறுத்தியிருந்தது. இதன்படி திருச்சியிலிருந்து இயக்கப்பட்டு வந்த இலங்கைக்கான விமான சேவைகள் முடங்கியது. இப்பொழுது வைரஸினால் விமான சேவைகள் வழக்கத்துக்கு திரும்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதையடுத்து கொழும்பு திருச்சிக்கு இடையில் சிறப்பு விமானங்கள் இயக்குவதற்கு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனம் முடிவு செய்திருக்கின்றது. அடிப்படையில் அடுத்த மாதம் செப்டம்பர் 2 மற்றும் 9 16 23 மற்றும் 30 இயக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விமானம் கொழும்பிலிருந்து புறப்பட்டு காலை 9 திருச்சி விமானத்தை வந்தடைகின்றது. திருச்சியிலிருந்து கொழும்புக்கு காலை 10 புறப்பட்டு செல்கின்றது. இந்த விமான சேவை திருச்சியில் சிக்கித் தவிக்கும் இலங்கை மக்களுக்கு பயன் உள்ளதாக இருக்கும் என்று தெரிகின்றது. பிரதமரின் உடல்நலம் குறித்து வதந்தி யோசித பதில். இலங்கை பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் உடல்நிலை குறித்து சமூக வலைதளங்களில் வெளியாகும் வதந்திகள் தொடர்பில் பிரதமர் அலுவலக பணிக்குழாமின் பிரதானி யோசித ராஜபக்ச ஊடகங்களுக்கு விளக்கமளித்துள்ளார்.
பிரதமர் வைரஸ் தொற்றுக்கு இலக்காகவில்லை என்றும் அவர் சிறந்த உடல் ஆரோக்கியத்துடன் இருப்பதாகவும் யோசித ராஜபக்ச பதில் பழங்கியிருக்கின்றார். பிரதமர் மஹிந்த ராஜபக்ச வைரஸ் தொற்றுக்கு உள்ளான நிலையில் கொழும்பிலுள்ள தனியார் மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் செய்திகள் வெளியான நிலையில் அவர் விளக்கம் அளித்துள்ளார். இந்த செய்தி முற்றிலும் பொய்யானவை என்று தெரிவித்திருப்பதுடன் பிரதமர் சிறந்த உடல் நலத்துடன் இருப்பதாகவும் அறிவித்துள்ளார். அத்துடன் பிரதமர் தனது வலிமையான பணிகளில் தொடர்ந்தும் ஈடுபட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ள யோசித இன்று காலை வைரஸ் செயலணியில் கலந்துரையாடல் பிரதமர் ஈடுபட்டிருந்ததாகவும் கூறியிருக்கின்றார். ரிசார்ட் பதூதின் விடுதலையில் கட்சியில் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பங்கு என்ன? முட்டணியை பகைக்காத அடிமைத்தனமான முயற்சி. அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரின் விடுதலையில் அந்த கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பங்கு என்ன என்று பலரும் கேட்பதை அவதானிக்க முடிகின்றது. அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பல முயற்சிகள் செய்துள்ளனர் என்பதை யாரும் மறுக்க முடியாது. இவர்கள் இவ்வாறான முயற்சியில் முற்றணியிலான அவர்களது உறவில் எவ்வித பங்கும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதில் மிக மிக கவனமாக உள்ளனர். இவர்களின் முயற்சியை சுருக்கமாக சொல்வதனால் முட்டணியை பகைக்காத அடிமைத்தனமான முயற்சி. அடிமைகளை முதலாளி கணக்கில் கொள்வாரா? முட்டணியின் அரசியல் விளையாட்டில் இவர்கள் இருந்த அடிமைத்தனமான முயற்சிகள் ஒருபோதும் விடியலை சாத்தியமாக்காது. முயற்சி செய்கின்றார்கள் என்றால் ஆம் என்பதே பதில், விடிவுக்கு சாத்தியமா என்றால் இல்லை என்பதே பதில். சீனிக்காக வரிசையில் காத்திருக்கும் மக்கள். நாட்டில் பால்மா, சீனி, எரிவாயு உட்பட பல்வேறு அத்தியாவசிய பொருட்களின் விலை உச்சத்தை தொட்டும் சில அத்தியாவசிய பொருட்கள் சந்தையில் இல்லாத நிலையில் கல்முனை லங்கா சதோசாவில் சீனி 120 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டது. இலங்கை உற்பத்தி பால்மா உட்பட சில வகை பால்மா விற்பனை இடம்பெற்றதனால் மக்கள் வெள்ளம் லங்கா சதோசாவில் குவிந்திருந்தமை காணக்கூடியதாக இருக்கின்றது. அத்தியாவசிய பொருட்கள் கொள்வனவு செய்ய மக்கள் ஆர்வத்துடன் விற்பனை நிலையத்தை நோக்கி வந்தாலும் நாட்டின் வைரஸ் சூழ்நிலை காரணமாக மக்களை கட்டுப்படுத்துவதில் பல்வேறு சிக்கல் உள்ளதாக கல்முனை லங்கா சதோச முகாமையாளர் அறிவித்துள்ளார். மட்டக்களப்பில் கடந்த 24 மணித்தியாலயத்தில் 8 பேர் வைரஸ் தொற்றின் காரணமாக சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார்கள். இதன் அடிப்படையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 201 உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை காணப்படுகின்றது. மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சபை பணிப்பாளர் வைத்தியர் மயூரன் அறிவித்திருக்கின்றார். ரிசார்ட் பதூதின் மாமனாருக்கு வைரஸ் தொற்று, பிணை கோரிக்கை நிராகரிப்பு. ஹிசாலினி உயிரிழந்த வழக்கில் கைதான முன்னாள் அமைச்சர் ரிசார்ட் பதூதின் மாமனார் வைரஸ் தொற்றுக்கு உள்ளானதனால் அவரை பிணையில் விடுவிக்குமாறு சட்டத்தரணிகள் விடுத்த கோரிக்கையை குடும்ப மேலதிக நீதவான் அபி விக்ரம நிராகரித்திருக்கின்றார். சந்தேக நபருக்கு வைரஸ் தொற்று இருந்தால் அவருக்கு தேவையான சிகிச்சை வழங்க உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு சிறை கண்காணிப்பாளருக்கு நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். வழக்கின் இரண்டாவது சந்தேக நபராக அலி இப்ராஹிம் சைபோ ஹிதார் முகமது சிகாப்தின் சார்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி பிரேமரத்ன முன்னிலையாக இந்த பிணை கோரிக்கையை சமர்ப்பித்தார். தனது வாடிக்கையாளர்களுக்கு வைரஸ் நோய் எதிரான இரண்டாவது தடுப்பூசி கிடைக்கவில்லை என்றும் அவரது உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாகவும் கூறினார். சிறைச்சாலை கைதி ஒருவருக்கு வைரஸ் தொற்று இருப்பது கூறி பிணை வழங்க முடியாது என்றும் அவருக்கு சிகிச்சை அளிக்க சிறை கண்காணிப்பாளருக்கு உத்தரவு பிறப்பிக்கலாம் என்று நீதிபதி அறிவித்துள்ளார். பிணை மனுவை நிராகரித்த நீதிமன்றம் சந்தேக நபருக்கு தேவையான சிகிச்சை அளிக்க சிறை கண்காணிப்பாளருக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். இலங்கையில் சர்வதேச சுற்றுலாத்துறை அடுத்த வாரம் ஆரம்பம். வைரஸ் பரவலால் நாடு முடக்கப்பட்ட நிலையில் அடுத்த வாரத்திலிருந்து சர்வதேச சுற்றுலா பயணிகள் அனுமதி வழங்குவதாக இலங்கை அங்கீகரித்துள்ள சகல நாடுகளிலும் இருந்தும் சுற்றுலா பயணிகள் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி நாட்டுக்கு வர முடியும் என்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க அறிவித்திருக்கின்றார். இந்தியாவிலிருந்து வரும் பயணிகள் மாத்திரம் கண்டிப்பாக 2 தடுப்பூசி ஏற்றியிருக்க வேண்டுமென்றும் வைரஸ் பரவல் அச்சுறுத்தல் நிலைமைக்கு மத்தியில் நாட்டின் தேசிய சுற்றுலா மற்றும் சர்வதேச சுற்றுலாத்துறை நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சுற்றுலாத்துறை அமைச்சர் அரசாங்கத்தின் தீர்மானம் குறித்து தெரிவிக்கையில் வைரஸ் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த சில இறுக்கமான தீர்மானங்கள் எடுக்க நேர்ந்தது. அதற்கமைய சர்வதேச சுற்றுலா பயணிகள் நிறுத்தவும் நடவடிக்கை எடுத்தோம். அதேபோல் ஒரு சில நாடுகள் இலங்கை பயணிகளை அனுப்புவதில்லை என்ற தீர்மானத்தையும் எடுத்துள்ளனர். அந்த நாடுகளில் சில நாடுகள் இன்னமும் தடையை நீக்கவில்லை என்றும் எனினும் 122 நாடுகளுக்கு அதிகமான நாடுகள் இப்போது இலங்கைக்கான சுற்றுலாத்துறை அனுமதி வழங்கியுள்ளனர். தடுப்பூசி தொடர்பில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் விளக்கம்.
புலம்பெயர் பணியாளர்கள் அவர்கள் பணிபுரியும் நாடுகள் நுழைவதற்கு குறிப்பிட்ட வைரஸ் தடுப்பூசி தான் போட்டுக்கொள்ள வேண்டுமென்றும் எந்த ஒரு நாடும் கட்டாயம் ஆக்கவில்லை என்ற இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பொது முகாமையாளர் அறிவித்திருக்கின்றார். அத்துடன் ஒவ்வொரு நாடுகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தடுப்பூசி வகைகளின் பட்டியலை வெளிநாட்டு அமைச்சியிடம் வழங்கியுள்ளார். அதேபோல் பெரும்பாலான மத்திய கிழக்கு நாடுகள் சீனாப்பாம் தடுப்பூசி ஏற்றிக்கொண்டுள்ளதாக மங்கள ரந்தினிய அறிவித்துள்ளார். ஆனால் எந்த ஒரு நாடும் குறிப்பிட்ட வைரஸ் தடுப்பூசி தான் போட்டுக்கொண்டு வர வேண்டுமென்று அறிவிக்கவில்லை என்று இவர் கூறுகின்றார். பிரிட்டனில் வைரஸ் பயணக் கட்டுப்பாடு சிவப்பு பட்டியலில் இலங்கை. பிரிட்டனில் புதுப்பிக்கப்பட்ட பயணக் கட்டுப்பாடுகள் வெளியிடப்பட்ட நிலையில் இலங்கை தொடர்ந்தும் சிவப்பு பட்டியலில் உள்வாங்கப்பட்டுள்ளது. இலங்கையில் வைரஸ் பரவல் தீவிரமடைந்த காரணத்தினால் பிரிட்டனின் சிவப்பு பட்டியல் தொடர்கின்றது. செப்டம்பர் மாதமளவில் பிரிட்டனின் சிவப்பு பட்டியலிருந்து இலங்கை வெளியேறலாம் என்றும் பிரிட்டனுக்கான இலங்கை உயர் ஸ்தானிகர் நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றார். எந்த ஒரு நாடும் ஊரடங்கு சட்டத்தினால் தீர்வு காணவில்லை கெகலிய. உலகில் எந்த ஒரு நாடும் வைரஸ் பெருந்தொற்று ஊரடங்கினால் தீர்வு காணவில்லை என்று தெரிவிக்கின்றார் சுகாதார அமைச்சர் கெகலிய ரம்பக்கல. இந்த நிலையில் பெரும்பாலும் 30 திகதியுடன் தற்பொழுது அமலுள்ள தனிமைப்படுத்தல் ஊரடங்கு நீக்கப்பட்டு தொடர்ந்தும் 6 திகதி வரை நீக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கை போன்ற குறைந்த பொருளாதாரத்துடன் நாட்டினை நீண்ட காலம் முடக்கி வைக்க முடியாது என்றும் இலங்கை பிரதமரும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அனாவசியமான ஆக்சிஜன் சிலிண்டர்களை சேமிக்காதீர்கள். நோயாளிகளுக்கு அதிகமாக ஆக்சிஜன் வழங்குவதனால் நிமோனியா நிலை ஏற்பட வாய்ப்பு. மங்கள சமர வீரவுக்கு அஞ்சலி செலுத்த சிறப்பு பூஜை நடத்திய மைத்திரி. மறைந்த முன்னாள் அமைச்சர் மங்கள சமர வீரவுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் ஸ்ரீலங்கா சுந்தரக்காட்சி ஏற்பாடு செய்த சிறப்பு மத நிகழ்வு கொழும்பு ஹனுப்பட்டிய கங்காரம விகாரையில் இடம்பெற்றுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றிருந்தது. விகாரையின் தலைமை விகாரபதி உட்பட்ட 6 துறவிகள் மதச்சடங்குகளை நடத்தியிருக்கின்றார்கள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயலாளர் நாயகம் மற்றும் இராஜாங்க அமைச்சர் தியாசிறி ஜயசேகர மற்றும் மூத்த துணைத் தலைவர் அமைச்சர்கள் மஹிந்த அமரவீர மற்றும் தேசிய அமைப்பாளர் இராஜாங்க அமைச்சர் மற்றும் துமிந்த திசநாயக்க உட்பட்டவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். வைரஸ் பெருந்தொற்றிலிருந்து மீண்டார் அஜித் ரோகணம். வைரஸ் தொற்றிய நிலையில் கொழும்பிலுள்ள தனியார் வைத்தியசாலையொன்றில் சிகிச்சை பெற்று வந்த பிரதி புலுஸ்மா அதிபர் அஜித் ரோகண குணமடைந்திருக்கின்றார். இதனையடுத்து அவர் இன்று வீடு திரும்பியிருக்கின்றார். 2 ஓய்வின் பின்னர் மீண்டும் சேவையை தொடர உள்ளதாக தான் குணமடைய பிரார்த்தித்த அனைவருக்கும் நன்றிகள் தெரிவிப்பதாக அறிவித்திருக்கின்றார். மாணவர்களுக்கான விசேட அறிவித்தல். கல்வி பொதுத்தர உயர்தர பரீட்சை மற்றும் 5 புலமை பரிசல் பரீட்சை ஆகியவற்றுக்கு இதுவரை விண்ணப்பிக்காத மாணவர்களுக்காக 2 கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. அதற்கமைய செப்டம்பர் மாதம் 15 திகதி வரை பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்தன அறிவித்திருக்கின்றார். இதேவேளை ஏற்கனவே திட்டவிட்டமாறு உயர்தரம் மற்றும் தரம் 5 புலமை பரீட்சையினை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தான் மக்களை கைவிட்டது போன்றோ தமிழர்களையும் அமெரிக்கா கைவிடக்கூடாது. அரசாங்கம் கூட்டமைப்பு பேச்சுவார்த்தை யோசனை நாம் வரவேற்கின்றோம். ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவும் தமிழ் மக்கள் வாக்களித்திருந்தாலும் இல்லாவிட்டாலும் கூட அவர்தான் இந்த நாட்டு ஜனாதிபதி, ஆகவே இந்த அரசுடன் பேச வேண்டும். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையகம் அவை நடக்கவுள்ள இந்த வேளையில் இந்த பேச்சு சந்தேகத்தை கிளப்புவது போல் இயல்பான நிலைமையில் இருக்கின்றது. உண்மையில் சந்தேகப்படத்து வகையிலே இதுதான் உண்மை காரணம். இலங்கையில் இன்று தேசிய நெருக்கடி ஏற்பட்டு வருகிறது. ஆகவே பேச வேண்டிய தேவை அனைத்து தரப்புகளுக்கும் ஏற்படுகின்றது. இதற்கு அனுசரணை வழங்குகின்ற அமெரிக்க அரசாங்கம் வலிமை போல் தமிழர்களை கைவிடக்கூடாது. சமீபத்தில் ஆப்கான் நாடு மக்களை அம்பு ஒன்று அமெரிக்க அரசு கைவிட்டது என்றும் அமெரிக்க மக்களே கூறுகின்றார்கள். தங்கள் காரியம் ஆனாலோ ஆகாமலோ திடீரென அமெரிக்கர்கள் தம்மை கைவிட்டு விடுவார்களோ என்ற அச்சம் இப்போது அமெரிக்க நண்பர்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது. அத்தியாவசிய சேவைகள் அனுமதிக்கப்பட்ட தொழில்துறைகள் இயங்கும். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் நீடிக்கப்பட்ட போதிலும் அனுமதிக்கப்பட்டுள்ள அத்தியாவசிய சேவைகள் மற்றும் ஏனைய சேவைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்க முடியும் என்று இராணுவ தளபதி அறிவித்திருக்கின்றார். நாட்டில் எதிர்வரும் 6 திகதி 4 வரை நீடிக்குமாறு ஜனாதிபதி இன்று விசேட கூட்டத்தில் ஆலோசனை வழங்கியிருக்கின்றார் ஊரடங்கு சட்டத்தினை. அத்துடன் தற்பொழுது போன்று அத்தியாவசிய சேவைகள் அனுமதி வழங்கப்பட்ட தொழில்துறைகளையும் தொடர்ந்து முன்னெடுக்க முடியும் என்று இராணுவ தளபதி அறிவித்திருக்கின்றார். செப்டம்பர் 6 வரை ஊரடங்கு நீடிப்போம்.
நாட்டில் தற்பொழுது அமலிலுள்ள தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை செப்டம்பர் 6ஆம் திகதி அதிகாலை 4 மணி வரை நீடிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி கோதபா ராஜபக்ச தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் இன்று நடைபெற்ற வைரஸ் ஒழிப்பு தொடர்பான செயலணி கூட்டத்தில் இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த காலப்பகுதியில் வழமை போன்று அத்தியாவசிய சேவைகள் முன்னெடுக்கப்படும். நன்றி.